மக்களே, வெல்கம் டு நம்ம தமிழ் சீரியல் எக்ஸ்பிரஸ் எக்ஸ்க்ளூசிவ் அண்ட் இன்ஸ்டன்ட் அப்டேட்ஸ்க்கு. மறக்காம நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எஸ், இரமான ரோஜாவே சீசன் டூல இருந்து இன்னைக்கு ஷூட்டிங் ஸ்பாட்டோடைய சில எக்ஸ்க்ளூசிவான பிக்சர்ஸ்லாம் கிடைச்சிருக்கு. எல்லாத்தையுமே இங்கே வந்துட்டு ஷேர் பண்ணியிருக்கேன். மார்னிங்கே பார்த்திபன் அண்ட் ரம்யா ரெண்டு பேரும் வந்துட்டு என்கேஜ்மெண்ட் லுக்ல ஒரு பிக்சர் ஷேர் பண்ணியிருந்தாங்க. அதை வச்சே நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சிருச்சு இன்னைக்கு ஏஆர் டூடைய என்கேஜ்மெண்ட் ஷூட் வந்து போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நிறைய பேருக்கு இருக்க டவுட், இந்த என்கேஜ்மெண்ட் நடக்குமா இல்லை நின்றுடுமா அப்படின்னு சொல்லிட்டு. நான் ப்ரீவியஸ் வீடியோவில் சொன்ன அதே விஷயம் தான். இந்த பிக்சர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், நம்ம காவ்யா வந்து ஸ்டேஜில் இருக்காங்க. அங்கே நம்ம பார்த்திபனும் ரம்யாவும் மாலையும் கழுத்துமா என்கேஜ்மெண்ட்டுக்கு ரெடியாகி நின்றுட்டு இருக்காங்க. இப்போ காவ்யா போயிட்டு ஏதோ அங்கே ஸ்டேஜில் நின்று பேசிட்டு இருக்காங்க. ஈவன் அங்கே ஜீவா பிரியா யாருமே கிடையாது, வெறும் இவங்க மூணு பேர் அப்புறம் இன்னொருத்தவங்க இருக்காங்க. ஸோ என்ன கேட்டீங்கன்னா, கண்டிப்பா அங்க நிறைய ப்ராப்ளம்ஸ் எல்லாம் போகும், நிறைய சண்டைகள் நடக்கும். அதையும் மீறி நம்ம பார்த்திபனுக்கும் ரம்யாவுக்கும் கன்ஃபார்மா என்கேஜ்மெண்ட் நடக்கும் அப்படின்னு தான் தோணுது. பிகாஸ் என்கேஜ்மெண்ட் நடந்தாதான் கதை வந்து அடுத்த கட்டத்தை நோக்கி நகரும். பிகாஸ் பார்த்திபனுக்கும் ரம்யாவுக்கும் என்கேஜ்மெண்ட் முடிஞ்சு அடுத்த கட்டமாக அவங்க ரெண்டு பேருக்கும் மேரேஜ் ஸ்டெப் வந்து எடுத்து வைப்பாங்க ஃபேமிலியில். ஸோ மேரேஜ் வரைக்கும் கன்ஃபார்மாக போகும். பார்த்திபனுக்கும் ரம்யாவுக்கும் அந்த தாலி கட்டுற தருணத்தில் லாஸ்ட் செகண்டில் கண்டிப்பாக கல்யாணம் நிற்கும். அப்போ வந்து நம்ம காவ்யாவும் பார்த்திபனும் அவங்கவுங்க லவ்வை ரியலைஸ் பண்ணி ரீயூனியன் ஆகிறதுக்கு தான் நிறைய சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தோணுது. இது பர்சனலாக என்னுடைய ப்ரெடிக்ஷன். ஸோ இயர் டூவில் இம்பார்ட்டண்ட் சீன் வந்து ஷூட் பண்ணிட்டு இருக்காங்க, என்கேஜ்மெண்ட் ஷூட். அதில் வந்து நம்ம காவ்யா மட்டும்தான் ஸ்டேஜில் இருக்காங்களே தவிர்த்து அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸோ ஜீவா பிரியா யாருமே இல்லை. ஸோ காவ்யா அப்படி என்ன பேசுகிறாங்க அந்த என்கேஜ்மெண்ட் நடக்கும்போது அப்படின்னு தான் ஃபீல் பண்ண தோணுது. ஸோ என்னவா இருக்கும் அப்படின்னு கெஸ்ட் பண்ணுங்கள். இந்த என்கேஜ்மெண்ட் கன்ஃபார்மாக நடக்கும் தான் எனக்கு தோணுது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே மக்களே, நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுற எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட்ஸ்க்கு மறக்காம நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.